பல வருடங்களாக அஜித் விஜய் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அஜித் நடிப்புல கவனம் செலுத்தாம வருஷத்துக்கு ஒரு படம் அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு படம்னு கொடுக்க தொடங்கினாரு. இதனால விஜய் தொடர்ந்து நடித்து தன்னோட சம்பளத்தையும் தனது மார்க்கெட்டையும் அதிகப்படுத்தி நம்பர் 1 இடத்துக்கு வந்தாரு. ஒரு கட்டத்துல அஜித் ஜெயங்கிற பிரச்சனை மாறி தற்பொழுது விஜய் ரஜினின்னு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு விஜய் வளர்ந்திருக்காரு. விஜய்க்கு போட்டியாளர் ரஜினி தான் சொல்ல வச்சிருக்காரு விஜய். அதுக்கு தகுந்த மாதிரியே அஜித்தும் படங்கள்ல நடிக்காம வேற ஒரு பாதையில கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அதே போல தன்னோட ரசிகர்களை சந்திக்கிறதுலயும் பல வருடங்களாக தவிர்த்துட்டு வர்றாரு. நினைவு படத்துக்கு அப்புறமா அஜித் படம் சம்பந்தப்பட்ட எந்த அப்டேட்டுமே ஒழுங்கா வரல. எப்படியோ கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சு விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு நடைபெற்று இருக்கு. ஆனா அது எப்ப வெளியே வருதுதான் தெரியல. இந்த நிலையில அஜித் தற்பொழுது அவரோட நடவடிக்கைகள்ல வேகம் காட்டிட்டு வர்றாரு. எப்பவும் ஒரு படத்தை முடிச்சுதான் அடுத்த படத்தை தொடங்குவாரு. ஆனா இப்போ தொடர்ந்து 4 படத்துக்கும் டைரக்டர்களையும் தயாரிப்பாளர்களையும் முடிவு செய்து வச்சிருக்காரு. இனிமே நடிப்புல கவனம் செலுத்துறதுக்கு முடிவு செய்திருக்காரு. விஜய் எந்த ஃபார்முலாவை வச்ச முன்னுக்கு வந்தாரோ அதே ஃபார்முலாவை இவரும் பயன்படுத்த இருக்காரு. வேறு மாநில தயாரிப்பாளர் படத்துல நடிக்க மாட்டாரு. அதே மாதிரி கார்பரேட் நிறுவனங்களுக்கும் கால் ஷீட் கொடுக்க மாட்டாரு. ஆனா இப்போ லைகா நிறுவனம் கூட தொடர்ந்து படம் நடிச்சிட்டு வர்றாரு. தெலுங்கில் தன்னோட மார்க்கெட்டை உயர்த்த தெலுங்கு பட தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்காக ஒரு பிரம்மாண்டமான படத்துல நடிக்க இருக்காரு. வெற்றிமாறனுடன் இணைந்து படம் பண்ணுவதும் உறுதியாகி இருக்கு. 2024 அல்லது 2025 கண்டிப்பாக இந்த படம் தொடங்கப்படும். அஜித் இதுவரைக்கும் செய்யாததை விஜய் செய்யறது மாதிரி செஞ்சு காட்டி தனது ரசிகர்களையும் தம்மாவையும் பரபரப்பு ஆக்குவதிலும் தொடர்ந்து படங்கள்ல நடிக்க இருக்காரு. அஜித் அமைதியா இருக்கிறதுனால விஜய் டாப்ல இருந்துட்டு வந்தாரு. ஆரம்பம் தான்.